கேரள மாநிலம் சூழல்மலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளை மீட்டு பாதுகாக்கும் பணியில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக தன்னார்வலர் ஒருவருடன் நமது செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சூரமலை, முண்டக்கை, பூஞ்சேரி மட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான குடியிருப்புகளில் நூற்றுக்கணக்கான செல்ல பிராணிகளும் மாயமாகி இருக்கிறது. காடுகளுக்குள்ளும் பாறை இடுக்குகளுக்குள்ளும் சேற்றுக்குள்ளும் சிக்கியிருக்கக்கூடிய அந்த செல்ல பிராணிகளை மீட்கும் பணியில் ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு குழுவாக ஈடுபட்டிருக்கிறார்கள். எத்தனை நாய் பூனையாக்க இங்க நீங்க ரெஸ்கியூ பண்ணிருக்கீங்க, உங்களோட ஒர்க்கிங் என்னவா இருக்கு? நாங்க இங்க 31st வரையில இருந்து இருக்கு ஃபீல்ட்ல. அப்புறம் இந்த அரௌண்ட் 20-22 டாக்ஸ் வி ஹவ் ரெஸ்கியூட். அப்புறம் ஒரு 5 கேட்ஸ் அவங்களுக்கு ரிலீஃப் ப்ரொவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். எங்க டீம்ல ஒரு வெட்டினரியனும் அப்போ மற்றவங்களும் சேர்த்து ஒரு 6-7 பேர் இருப்போம். நாங்கள் என்ன 31st இருந்து எல்லா நாளைக்கும் இங்கே நிறைய இடத்துல போய் அனிமல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து ரெஸ்கியூ பண்ணணும், ரெஸ்கியூ பண்ணி இல்லைன்னா மெடிக்கல் ரிலீஃப் அப்புறம் ஃபுட் எல்லாம் கொடுக்கணும்னா அது கொடுத்துட்டு இருக்கோம். இதை தவிர ஒரு 80 கேட்டில் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவையானு பார்த்துருக்கேன். அப்புறம் ஃபுட் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்போ இன்றைக்கும் ஒரு அரௌண்ட் 50-60 ஹென்ஸ் பார்த்தேன். அவங்க அபேண்டன்டு ஹோம்ஸில் நிறைய இருக்குது, அவங்களுக்கும் சாப்பாடு போட்டேன். ஸோ இதுதான் எல்லா இடத்துலையும் போய் போய் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய கேஸ் தினம் கிடைக்குது. ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப சீக்கிரம் பிரச்சனைங்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ரெஸ்கியூ பண்ணுற அந்த டாக்ஸோட கேட்டெல்லாம் எப்படி இருக்குது, அது என்ன பயந்து நம்ம நேரில் பார்க்கும்போது தெரிஞ்சு ரொம்ப பயந்த மாதிரி இருக்குது, அதுக்கு எது மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும்? முக்கால்வாசி இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பா, ரொம்ப பயந்து இருப்பா, ஏன்னா நிறைய ஆளுங்க கூடுவல்ல, அதனால ரொம்ப பயமாக இருப்பா. அப்போ கொஞ்சம் காம் ஆக்கணும். அதுக்கப்புறம் டீஹைட்ரேஷன் நிறைய இருப்பா, நிறைய அனிமல்ஸில் டீஹைட்ரேஷன் பார்த்துருக்கேன். அப்புறம் நிறைய நாளாக சாப்பிடாத நிறையா ஒரு 10-11 டாக்ஸை ஒரு 4-5 நாளாக சாப்பிடாமல் இருந்திருக்கேன். ஏன்னா அவங்களோட வேண்டியவங்களெல்லாம் கேம்பில் போயிருக்கு. ஸோ அவங்களுக்கும் சாப்பாடு போட்டோம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் தெரியுது. ஸோ அதான் ஜென்ரலி தெரிகிற கேசஸ்.